9 ஆண்டு கால பயணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்திய வரலாற்றிலே மிக முக்கியமான 9 வருடங்களை கடந்து 10வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றோம். அடிப்படை மாற்றம், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அடிப்படை மாற்றம் நம்முடைய நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. 1947 ஆரம்பித்து 2014 வரை இந்த நாடு எந்த பாதையில் சென்று கொண்டிருந்ததோ அடிப்படையிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மாற்றியிருக்கின்றார். கல்வித்தரமாக இருக்கட்டும், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரமாக இருக்கட்டும், பெண் சுதந்திரம் என்பது பேச்சிலே இல்லை, அவர்களுக்கு வீடு வேண்டும், எல்பிஜி சிலிண்டர் வேண்டும், பெண்கள் வேலை செய்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும், பெண் தலைவர்களை உருவாக்குவது, அனைத்தையும் பிரதமர் செய்திருக்கின்றார். குறிப்பாக இந்திய நாட்டிலே லாஸ்ட் மைல் டெலிவரி என்று சொல்லுவோம், திட்டங்கள் டெல்லியிலிருந்து வரும், ஆனால் நான் வசிக்கின்ற கிராமப்புறத்திற்கு அது வராது. காரணம், இடையில் இருக்கக்கூடிய தரகர்கள். ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார், 100 ரூபாய் டெல்லியிலிருந்து அனுப்பி வைத்தால் 85 ரூபாய் கரைந்து விடுகிறது, 15 ரூபாய் மட்டும் காற்றிலே வருகிறது என்று. இன்றைக்கி 100 ரூபாய் நம்முடைய பிரதமர் அவர்கள் அனுப்பி வைத்தால் 100 ரூபாயும் கூட என்னுடைய வங்கி கணக்குக்கு வந்து சேருது, லாஸ்ட் மைல் டெலிவரி. அது நம் கோவிட் வேக்சினேஷனில் பார்த்தோம். உலகம் முழுவதுமே தத்தளித்து கொண்டிருந்த பொழுது 220 கோடி டோஸுக்கு மேலே கொரோனா வேக்சினேஷன் மூலமாக உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கொரோனாவை கையாண்ட விதத்தை இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க் அனைவரும் பாராட்டியிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இந்தியாவால், இந்திய அரசால் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் அற்புதமான ஒரு அரசை கொடுக்க முடியும் என்று மோடி நிரூபித்திருக்கின்றார்கள். எங்கேயும் ஒரு துளி, ஒரு கடுகளவு லஞ்சம் என்கின்ற வார்த்தை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொற்கால ஆட்சியை பார்த்திருக்கின்றோம். ஒரு தமிழனாக பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடகை எள்ளி மாளாத கொடகை. அது கிட்டத்தட்ட 800,000 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்ரி சப்போர்ட் நமக்கு வந்திருக்கிறது. வரலாறு காணாத அளவுக்கு தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுரையாக இருக்கட்டும், ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கட்டும், அம்ருத் யோஜனாவாக இருக்கட்டும், வரலாறு காணாத அளவுக்கு இன்றைக்கும் முத்ரா திட்டத்தை எடுத்துக்கணும்னா தமிழகம் 1 ஸ்டேட்டாக இருக்கும். எந்த மத்திய அரசுடைய திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட 1, 2 அல்லது 3வது இடத்துக்குள்ளே தமிழகம் இருக்கிறது. முதன் முதலாக தமிழகத்தினுடைய கலாச்சாரம், இந்தியாவுடைய ஆன்மா உறுதியாக நான் சொல்லுகின்றேன், தமிழகத்திலே வாழ்கிறது என்று. தமிழகம், காஷ்மீர், வடகிழக்கு மூன்றிலும் மட்டும்தான் இந்தியாவுடைய, பாரதத்தினுடைய ஆன்மா இருக்கிறது. மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை பிரதமர் எடுத்து தமிழகத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய கொடுகை என்பது காசி தமிழ் சங்கமாக இருக்கட்டும், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பழம்பெருமை, சோழர் காலத்திலிருந்து நம்முடைய பெருமையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய செங்கோலாக இருக்கட்டும், புதிய பாராளுமன்றத்திலே தேவாரத்தை பாடி, கோளாறு பதிகத்தை பாடி நம்முடைய ஆன்மீகங்களை அழைத்து சென்று தமிழுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மரியாதை, கடைசியாக ராஜராஜ சோழன் கொடுத்த மரியாதையை பிரதமர் அவர்கள் டெல்லியிலே கொடுத்திருக்கின்றார். ஒரு தமிழனாக பெருமைப்படுகின்றோம், பூரிப்படுகின்றோம், இந்தியனாக பரவசப்படுகின்றோம். 9 ஆண்டுகளை கடந்திருக்கின்றோம், 10வது ஆண்டுக்காக காத்திருக்கின்றோம். 10வது ஆண்டு இன்னும் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.